கையில பார்சலா கையில வச்சுக்கணும். சொல்றதை புரிஞ்சுக்கணும். ராஜகோபுரத்து வழியா உள்ள வந்துருவார். கூட வந்தவங்க உள்ள வந்துருங்க. அப்படியே ராஜகோபுரத்துக்கு உள்ள பூக்குழி இறங்கிக்கிட்டு அவங்க உள்ள வழியா வாங்க. ராஜா சொல்லிட்டீங்களா? நகைகள் சரியா இருக்கான் பாத்துக்கலாம். மகாலட்சுமி வேலை கூட்டிட்டு போறவங்க பொறுமையா கூட்டிட்டு போறோம். பொறுமை பொறுமை வேலை கூட்டிட்டு வரவங்க பொறுமையா கூட்டிட்டு வரணும். உத்தாலம்ம கோயில இருந்து ஆடை விட்டு கூட்டியாந்துருக்கீங்க. ஆடை விடக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் சேர்த்து ஆடுவாங்க. அப்புறம் தான் தெரியும். அதனால பொறுமையா கூட்டிட்டு போகணும். ஆட விடக்கூடாது. கூட்டாளி தம்பி இருப்பா. ரெண்டு பேரும் கேட்பா. ஒன்னா நிப்பாடுப்பா. இந்த மேல் போட்டுப்பா. நிப்பாடுப்பா. ஒரு ஆள் போட்டுப்பா. உனக்கு வேணா கையில கொடுக்குறாங்க. அதன் செவ்வாய் தேங்காய் வாங்கி கொண்டு உடைச்சுக்கிட்டே இருக்க. யார் தேங்காய் கொடுத்தாலும் கொண்டு உடைக்கிறேன். இல்லை யாரும் விடக்கூடாது. வேணோட இறங்குறாரு. பாதை நடிக்கிறவங்க உதவுங்க. மெதுவா 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 மெதுவா. இந்த பூக்குழி விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புத்த புதிய கவுன்சிலர்கள் மனவரன் சோனா கண்ணன் அப்புறம் யார் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அம்பாள் கோயிலை சுற்றி அவர் அருமையாக வச்சிருந்தார். சுத்தம் கவுன்சிலர்லாம் நல்ல ஆனால் அவ்வளவு தூரம் அடிக்குது. ஆனால் வரக்கூடிய எல்லாரையும் அம்பாலாக பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீயணைப்புத்துறை காவல்துறை பூக்குழி வழக்குன்னு சொல்ல முடியாது. மோட்டரை போட சொல்லணுமா? தண்ணி மோட்டரை போட்டு விடுங்கண்ண. சொல்லி ரொம்ப அருமையா இந்த வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் மாத்திக்க எல்லாரும் நிக்காம 3 பேர் உள்ள கேட்டுங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் இன்னும் 3 பேர் மாத்திக்கு. இந்த தண்ணி இந்த தண்ணுபாட்டில் வந்துருக்கு. அந்த வாங்க அவங்க கூட கொடுங்க. சுப்பிரமணியா அவங்க கூட கொடுங்க. ஆபீஸ் சொல்லுங்க.
உள்ள கேட்டா தான் போட்டு விட்டுருப்பாங்க. சத்திய இறக்கி விட்டோம் புது மாப்பிள்ள பாட்டி பரிசா புரிய பாட்டி முத்துத்தங்க மகள் முத்துத்தங்க மகள் மாரிய மகள் மண்டபத்தை உபமா சீக்கிரம் முத்துத்தங்க மகள் பார்க்க மாரிய மகள் மண்டபத்துக்கு போங்க வாங்க நாலு பேர் வாங்க லோப்புக்குள்ள பாருங்க நோடிங்க வாங்க ஊரை சொல்லுங்க அப்புறம் பேரை சொல்லுங்க